சபைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்திற்குரிய நண்பர்களே, அன்புக்குரிய வாரிபர்களே, நம் நாயகம் முஹம்மதுல் முஸ்தஃபா அஹ்மதுல் முஜ்தபா சையதுல் கர்னைன் காத்தமின் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரப்புல் ஆலமீன் இந்த முழு உலகம் என்ற பிரபஞ்சத்திற்கு நபியாக அல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறான். சூரா ஃபுர்கானுடைய ஆரம்ப வசனத்தில் அல்லாஹ் சொல்லுவான், தபாரக அல்லதி நஸ்ர அல் ஃபுர்கான அலா அப்திஹி லியகூன லில் ஆலமீன நதீரா, லியகூன் நாம் ஆக்கினோம், லில் ஆலமீன நதீரா, இந்த ஏழு கோள்கள் எல்லா உலகிற்கும் நம் நாயகத்தை ஹிதாயத்தினுடைய நபியாக அனுப்பி வைத்திருக்கிறோம் என்பதாக ரப்புல் ஆலமீன் வர்ணிக்கிறான். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர்களுக்கு மட்டுமல்ல, மிருகங்கள், ஜின்கள், காற்றுகள், கால்நடைகள் போன்ற எல்லா உலகிலும் எல்லா உலகிற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபி. அல்லாஹ் அவர்களை தனிப்பட்ட முறையில் தேர்ந்தெடுத்தான் என்றும் நாயகம் சொல்லுவார்கள். ஒரு ஹதீஸிலே பெருமானார் சொல்கிறார்கள், இன் அல்லாஹ் தஹய்யரல் கபாயில் ஃபஃதார் அல் அரப் ஃபதஹய்யர் அல் அரப் ஃபஃதார் அல் முதர் ஃபதஹய்யர் முதர் ஃபஃதார் குரைஷ் ஃபதஹய்யர் குரைஷ் ஃபஃதார் பனி ஹாஷிம் அவர்களை பின்பற்றுவது உகந்ததல்ல என்று சொல்ல முடியாத அளவிற்கு பெருமானாரை பரிபூர்ணமாக முழுமையாக அல்லாஹ் படைத்திருக்கிறார். பெருமக்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மிருகங்கள் ஏற்றிருக்கிறது. ஒரு முறை நாயகம் காற்றிலே நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பின்னால் இருந்து சத்தம் கேட்டது, யா ரசூலுல்லாஹ் என்பதாக. நாயகம் திரும்பி பார்க்கிறார்கள், யாருமே இல்லை. நாயகம் தொடர்ந்தார்கள், மீண்டும் சப்தம் கேட்டது, யா ரசூலுல்லாஹ். நாயகம் மீண்டும் திரும்பி பார்த்தார்கள், யாருமே இல்லை. மீண்டும் நாயகம் கடக்க தொடங்கினார்கள், மீண்டும் பின்னால் சப்தம் கேட்டது, யா ரசூலுல்லாஹ் என்று. நாயகம் திரும்பி பார்க்கிறார்கள், ஒரு மான் கட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மான் அழைக்கிறது நாயகம். பெருமானார் ஏன் அழைத்தாய் என்பதாக கேட்டார்கள். அந்த மான் ஒரு குற்றச்சாட்டை வைத்தது. நாயகமே, என்னை கட்டி வைத்தவர் உங்களுடைய தோழர்கள் ஒருவர்கள் தான் இதை கட்டி வைத்திருக்கிறார். தாங்கள் எனக்கு அனுமதி தாருங்கள், இந்த மலைக்கு பின்னால் எனது குட்டிகள் இருக்கிறது, அந்த குட்டிகளுக்கு பால் குடித்து விட்டு நான் வந்து விடுகிறேன், என்னை மீண்டும் கட்டி விடுங்கள் என்பதாக பெருமாளத்தில் கேட்கிறது. நாயகம் கட்டை அவிழ்ந்து விட்டார்கள். மான் சென்று அதனுடைய குட்டிகளுக்கு பால் கொடுத்து விட்டு நேராக வந்து தன்னுடைய தலையை கட்டுவதற்காக நாகத்திலே குனிந்து காட்டியது, குனிந்தது. பெருமானார் கட்டினார்கள், கட்டி வைத்தார்கள். அந்த மானை கட்டி போட்ட ஒரு தோழர் வந்தார். அடுத்து நாயகம் கேட்டார்கள், எனக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இருக்கிறது, ஒரு சின்ன உதவி இருக்கிறது, செய்வீர்களா என்பதாக நாயகம் அந்த மனிதரை பார்த்து கேட்கிறார்கள், அந்த தோழரை பார்த்து. அந்த தோழர் சொன்னார்களாம், யாரோ சொல்லுங்களா, கடமை என்று சொல்லுங்கள், ரிக்வஸ்ட் என்றெல்லாம் சொல்லாதீர்கள் என்பதாக அந்த தோழர் கேட்கிறார். நாயகம் கேட்டார்கள், இந்த மானை எனக்கு பரிசாக அன்பளிப்பாக கொடுத்து விடுங்கள். தோழரும் கொடுத்து விட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மானை அவிழ்ந்து விட்டு விட்டார்கள். நீ சென்று உன்னுடைய குட்டியோடு சேர்ந்து போ என்பதாக. சென்ற மான் சொன்னது, அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாயகமே நீங்கள் இறுதி தூதர் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். பெருமக்களே, ஒரு கிராமவாசி
தனது ஜுபாவினுடைய அந்த கைக்குள் ஒரு உடும்பை வேட்டையாடி மறைத்து வைத்து கொண்டு வருகிறார். ஒரு உடும்பை வேட்டையாடி மறைத்து தன் கைக்குள் கொண்டு வர முடியும் என்றால் எத்தனை கிராமவாசியாக இருக்க வேண்டும், எத்தனைய சட்டை கையாக இருக்க வேண்டும் என்றுதான் நாம் சிந்திக்க வேண்டும். கொண்டு வந்து நாயகத்திற்கு முன்னால் போட்டு அவர் சொன்ன வாசகம் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக இந்த உடும்பு இஸ்லாத்தை ஏற்கும் வரை நான் உங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டேன். பெருமானார் நேரடியாக உடும்பிடத்தில் பேசினார்கள், மன் தஅபுது யா தப், உடும்பே நீ யாரை வணங்குகிறாய்? தூய அரபியில் அந்த உடும்பு பதில் சொன்னது, மன் ஃபிஸ் ஸமாவாதி அர்ஷுஹு, மன் ஃபிஸ் ஸமாயி அர்ஷுஹு, வ மன் ஃபில் அர்தி சுல்தானுஹு, வ மன் ஃபில் பஹ்ரி ஸபீலுஹு. ஏழு வானங்களுக்கு மேல் யாருடைய ஆட்சி இருக்கிறதோ, இந்த பூமியை ஏழு வானங்களை படைத்தது யாரோ, யாருடைய ஆட்சி இருக்கிறதோ, இந்த பூமியில் யாருடைய ஆட்சி நிலைத்திருக்கிறதோ, வமன் ஃபில் பஹ்ரி ஸபீலுஹு, கடலில் பல பாறைகளை யார் உண்டாக்கியதோ அந்த இறைவனை நான் வணங்குகிறேன். நாயகம் கேட்டார்கள், மன் அன, மன் அன, உடும்பே நான் யார், உடும்பே நான் யார்? குடும்ப பதில் சொன்னதாம், அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த ரசூல் ரப்பில் ஆலமீன் வ காதமின் நபியின் ஃபக்கத் அஃலஹ மன் சத்தபத வ கத் காப மன் கத்தபத் கத்தபத். குடும்ப சொல்லியதாம், நாயகமே நீங்கள் இந்த ஏழு உலகின் நபி, அந்த ரசூலுல்லாஹி ரப்பில் ஆலமீன் நீங்கள் ஏழு உலகிற்கு நபி, வ காதமின் நபியின் நீங்கள் தான் இறுதி மகாதூதர், யார் உங்களை உண்மைப்படுத்தினாரோ, உங்களை ஏற்றுக்கொண்டாரோ அவர் வெற்றி பெற்று விட்டார், ஹாபமன் கதபத், யார் உங்களை பொய்ப்பித்தாரோ அவர் நாசமாகி விட்டார் என்பதாக உடும்பு சொல்லியிருந்தார். இப்படியே சொல்லிக்கொண்டே சொல்லலாம், இப்படியே சொல்லிக்கொண்டே சொல்லலாம். அல்லாஹ் சொல்லுகிறானோ இல்லையா, குல் ஊஹிய இலைய அன்னஹு ஸ்தமஅ நஃபரும் மினல் ஜின் ஃபகாலு இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா. நபியே நீங்கள் அந்த மனிதர்களை பார்த்து கேளுங்கள், நீங்கள் இந்த இறை வசனங்களை ஜின் ஜின் இனத்திற்கு மத்தியில் ஓடி காட்டிய பொழுது அந்த ஜின் இனம் ஆச்சரியப்பட்டதா இல்லையா, அது கேட்டதே உங்களிடத்திலே என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். பெருமக்களே, தாயிஃப் நகர் நமக்கு தெரியும் தான், தாயிஃபின் நாயகம் பட்ட கஷ்டம், அந்த கஷ்டத்தினுடைய இரவில் பட்ட துன்பங்களுக்கு துன்பத்தினுடைய இரவிலே நாயகம் தாயிஃபினுடைய எண்ணெய் பகுதியில் அமர்ந்து சூரா ரஹ்மானை ஓதி காட்டினார். பெருமானார் சூரா ரஹ்மானை ஓதி முடித்த பிறகு நாயகத்திடத்தில் ஜின் இனம் ஜின் கூட்டத்தார் வந்து பேசினார்கள், நீங்கள் யார்? இந்த வசனங்களை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு தௌராத்திலே ஓதி காட்டியிருக்கிறார்களே, நீங்கள் யார் என்பதாக அந்த கூட்டங்கள் கேட்டது. நாயகம் பதில் சொன்னார்கள், நீங்கள் யார்? பதில் கேட்கிறார்கள், நீங்கள் யார்? அந்த கூட்டங்கள் சொல்வது, நாங்கள் தான் ஜின்னினம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். நான் இறுதியாக வந்த கடைசி நபி என்பதாக, அந்த எல்லா ஜின்களும் நாயகத்தை கொண்டு ஈமான் கொண்டது என்பதாக வரலாறு நாம் பார்க்கிறோம். பெருமக்களே, சவாதிபுனு காரியா என்று ஒரு தாரிபா என்று ஒரு நபித்தோழன், எல்லோருக்கும் நண்பர்கள் இருப்பது போன்று இந்த சவாதிற்கு சவாதி ரலியல்லாஹு தஆலா என்பவருக்கு ஜின்னிடத்தில் நட்பு வைத்துக் கொண்டார்கள். ஒரு ஜின் இவர்களை தோழமையாக ஆக்கிக் கொண்டது. அந்த காலத்திலே நிறைய வழக்கங்கள் சூனியங்கள் செய்வினைகளிலே மக்கள் மூழ்கியிருந்தார்கள். சவாதவர்கள் நோய்வாய்ப்பட்ட மக்களுக்கு இந்த ஜின்னை வைத்து ஜின்னின் மூலமாக மருத்துவம் செய்வார்கள். ஒரு நாள் இரவு பர சவாதவர்களை ஜின் உறங்க விடவில்லை, ஜின் உறங்க விடவில்லை. சவாதவர்கள் காரணம் கேட்டார்கள். ஒரு நாள், இரண்டு நாள், மூன்று நாட்கள் ஆகியது. மூன்று நாளும் சவாதவர்களை உறங்க விடாமல் ஏதோ ஒன்று செய்து கொண்டே இருக்கிறது ஜின். அவருடைய தோழமையில் உள்ள ஜின் சவாதவர்கள் காரணம் கேட்டபொழுது, மக்காவிலே ஒரு நபி தன்னை ரசூல் என்று பகனப்படுத்திக் கொண்டு எல்லோரும் நேர்வழிக்கு சென்று கொண்டே இருக்கிறார்கள், நீங்கள் ஏன் இப்படி இருக்கிறீர்கள், இன்னும் இருளிலே மூழ்கி இருக்கிறீர்களே, நீங்களும் அந்த முஹம்மதை சென்று ஈமான் கொண்டு சந்தித்து ஈமான் கொண்டு
இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்பதாக ஜின் கேட்டுக்கொண்டதின் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க சவார் அவர்கள் பல ஆயிரம் மைல் தொலைவில் சஃபர் செய்து நாயகத்தை சந்திக்க வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தர்பாருக்கு சபைக்கு வந்த பொழுது இதற்கு முன்னால் நாயகம் சவாதையோ சவாதையோ நாயகத்தையே சந்தித்ததே கிடையாது. ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்திருக்கிற சவாதை வாருங்கள் சவாதே சவாதி காரிபாக என்பதாக அழைத்து அவர்களுக்கு சங்கை செய்தார்கள். அப்போது சவாத் அவர்கள் ஒரு அற்புதமான கவியை பாடுகிறார்கள். குல்லி ஷஃபீஅன் யௌமலா து ஷஃபாஅத்தின் சிவாக்க பி புகுனின் அன் சிவா அன் சவாதின் பி சவாதின் காரிபா குல்லி குல்லி ஷஃபீஅன் யௌமலா யௌமலா து ஷஃபாஅத்தின் நாளை மறுமையில் எந்தவித பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் நாயகமே இந்த சவாதிற்காக வேண்டி நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள் செய்தால் நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக சவாத் சொன்னார்கள். சவாதனுடைய ஹிதாயத்திற்கு அந்த ஜின் காரணமாக இருந்தது. பெருமக்களை இப்படியே சொல்லிக்கொண்டே போகலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மற்ற நபிமார்களை கலாம் ஷரீஃபிலே எப்படி அழைக்கிறான், நம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி அழைக்கிறான். சரிதான், மூசா இடத்துல அல்லாஹ் கேட்டார், அம்மா திருக்கு மீனிக்கையா மூசா, மூசாவே உடைய கரத்தில் என்ன வைத்திருக்கிறீர்கள். யா யஹ்யா குதில் கிதாப பிகுவா யஹ்யா பார்த்து அல்லாஹ் சொல்கிறார், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவரை பார்த்து யஹ்யாவே உமக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை கட்டியாக பத்திரமாக பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். யா இப்ராஹிம் சத்தபத்தியா இப்ராஹிமே நீங்கள் உங்களுடைய கனவை உண்மைப்படுத்தி விட்டீர்கள். யா ஜக்கரியா இன்னா பஷீருக்கு மிகலாம் இஸ்முஹு யஹ்யா ஜக்கரியாவே உமக்கு யஹ்யா என்று ஒரு அற்புதமான குழந்தை பிறக்க இருக்கிறது. யா ஆதம் உஸ்குன் அந்தவ ஸௌஜுக அந்தவ ஸௌஜுகல் ஜன்னா ஆதமே நீங்களும் உம்முடைய மனைவியும் சொர்க்கத்தில் நிம்மதியாக வசித்துக் கொள்ளுங்கள். யா ஈஸபுன மரியம் யா ஈஸபுன மரியம் அந்த குல்தலின்னாஸ் நாளை மறுமையில் அல்லாஹ் கேட்பதாக கலாமலே சொல்கிறான், ஈசாவே இந்த மக்களை நீங்களா உங்களை வழங்க சொன்னீர்கள். இப்படியே யா தாவூத் யா தாவூத் அன இன்னா ஜஅல்னாக கலீஃபா தாவூதே உம்மை நாம் உலகத்தினுடைய கலீஃபாக ஆக்கினோமே. இப்படியே அல்லாஹ் ஒவ்வொரு நபியாக யா இப்ராஹிம் யா ஸக்கரியா யா ஆதம் யா யஹ்யா யா மூசா என்று அழைக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம் நாயகத்தை யா ஐயுஹர் நபி யா ஐயுஹர் ரசூல் யா ஐயுஹர் முஸம்மில் யா ஐயுஹர் முத்தத்திர் என்று தான் குருவக்களை அழைக்கிறார். முழு குர்ஆனிலே யா முஹம்மத் என்று ஒரே ஒரு இடத்தில் கூட அல்லாஹ் அழைக்கவே இல்லையே. அந்த அளவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் கலாம் ஷரீஃபிலே கண்ணியப்படுத்தி வைத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ் குல் இன் குந்தும் துஹிப்பூனல்லாஹ் நபியே நீங்கள் அந்த மக்களிடத்திலே கேளுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பிரியம் வேண்டுமா, ஃபத்தபிஊனி நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நீங்கள் என்னை பின்பற்றுங்கள், நீங்கள் அப்படி என்னை நம் நாயகத்தை பின்பற்றினால் யுஹிப்புக்குமுல்லாஹ் அல்லாஹ்வுடைய பிரியம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் நஸ்ரத்தை முடிப்பார், நீங்கள் அப்படி பின்பற்றினால் யுஹிப்புக்கும் துஹிப்புனல்லாஹ் ஃபத்தபிஊனி யுஹிப்புக்குமுல்லாஹ் யக்ஃபிர் லக்கும் துனூபக்கும் வல்லாஹு கஃபூர் ரஹீம். அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னுடைய நாயகத்தை பின்பற்றினால் அல்லாஹ்வுடைய பிரியமும் கிடைக்கும் அல்லாஹ்வுடைய மன்னிப்பும் கிடைக்கும். பெருமக்களே, இத்தகைய பூர்ணமான நபியை நாம் எப்படி பின்பற்ற வேண்டும், நாம் எந்த அளவுக்கு நேசிக்க வேண்டும், நம்முடைய நேசம் நம் நாயகத்தின் மீது எந்த அளவுக்கு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். பெருமக்களே, நம் நாயகத்தினுடைய வார்த்தைகளை மட்டுமெல்லாம் பாதுகாக்கவில்லை, நம் நாயகத்தினுடைய வாழ்க்கையை மட்டுமெல்லாம் பாதுகாக்கவில்லை, நாயகத்தினுடைய முழு தோற்றத்தை எல்லாம் பாதுகாத்திருக்கிறார். பெருமானுடைய கண் எப்படி இருந்தது, பெருமானால் எப்படி பேசுவார்கள், பெருமானால் எப்படி பார்ப்பார்கள், பெருமானுடைய முடிகள் எப்படி இருந்தது. சஹாபாக்கள் சொல்கிறார்கள் யகூலு ஃபஸ்லன் நாயகம் பேசினால் தெளிவாக பேசுவார், நாயகம் யாரிடத்திலும் மிக தெளிவாக பேசுவார்கள். இதா ஜால ஜால கலஅன் நாயகத்தினுடைய நடை கால்களை தூக்கி தூக்கி நடப்பார்கள். இன்னும் சொல்ல போனால் ஒரு மேட்டில் இருந்து கீழே இறங்கும் பொழுது நம்ம எந்த அளவுக்கு வேகமாக இறங்குவோமோ நாயகத்தினுடைய வழக்கமே அப்படித்தான் இறங்குவார்கள். இதா ஜால ஜால கலஅன்
யாரையாவது யாரிடமாவது பெருமானார் திரும்பி பேசினால் தலையை மட்டும் திருப்ப மாட்டார்கள், முடு உலகையும் திருப்புவார்கள். நம்ம எப்படி இஸ்லாம் அழைக்கும் இஸ்லாம் அழைக்கும் நம்முடைய தலையை மட்டும் திருப்புகிறோம், பெருமான் அப்படி திரும்ப மாட்டார்கள், தன்னுடைய முழு உலகையும் திருப்பி பேசுவார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா ஆஷர பிகஃபின் நாயகம் யாரையும் தன் விரலால் சைக்கிளை செய்து அழைக்க மாட்டார்கள், தன்னுடைய கைகளால் அழைப்பார்கள். நபியினுடைய பார்வை மிக கவனமாக இருக்கும், நாயகம் எதையும் மிக கவனமாக துல்லியமாக பார்ப்பார்கள். ஏதோ சாக்குப்போக்கு சொல்லியதான் பார்க்க மாட்டார்கள், பெருமானுடைய பார்வை துல்லியமாக இருக்கும், பெருமானுடைய பேச்சு தெளிவாக இருக்கும், பெருமானுடைய நடை தன்னுடைய கால்களை தூக்கி தூக்கி நடப்பார்கள். அத்துவலு மினல் மர்லூர் நாயகம் மிக உயரமாகவும் இருக்க மாட்டார்கள், அக்சர் மினல் முஷத்தப் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குட்டையாகவும் இருக்க மாட்டார்கள். ஆனால் எத்தகைய உயரமான மனிதர்கள் நின்றாலும் பெருமானார் தான் உயரமாக தெரிவார். அவர்கள் உதைக்கு மேல் அமர்ந்தாலும் அவருடைய இரு கால்கள் தரையில் இருக்குமா? அப்படிப்பட்ட உயரமான மனிதர்களுக்கு மத்தியில் பெருமானார் நின்றாலும் பெருமானுடைய அற்புதமாக அல்லாஹ் ஆக்கினார், நாயகத்தை உயரமாக காட்டுவார். ஆனால் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை விட நாயகம் உயரமானவர் அல்ல. பெருமக்களே, பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முடி கருணீரமாக இருந்தது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய காதுகளின் சோலைகள் அவருக்கு தலையை ஒரே கோல் எடுத்து வாருவார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய முழு உடலில் தலையில் தாடியில் 16 வெண்ணிற முடிகள் இருந்தது. வெளுத்த பழுத்த முடிகள், வெள்ளை முடிகள். முழு உடலில் நாயகத்தினுடைய தலையில் தாடியில் 16 முடிகள் இருந்தது. இந்த அளவுக்கு துல்லியமாக ஒரு மனிதனுடைய வரலாறை பார்க்க முடியுமா? எந்த ஒரு மகனும் தன்னுடைய பெற்றோரை தன்னுடைய தந்தையை இப்படி உற்று நோக்க மாட்டார்கள். பெருமக்கள் எந்த அளவுக்கு பாசம் இருக்கும் சஹாபாக்களுக்கு! அதே போன்று சொல்கிறார்கள், நாயகத்தினுடைய நெற்றி விசாலமாக இருக்கும், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய புருவங்கள் இரு புருவங்களும் தனித்தனியாக இருக்கும், சேர்ந்து இருக்காது. ஆனால் நாயகத்துக்கு கோபம் வந்தால் கோபமான பார்வையை பார்க்கும் பொழுது பெருமானுடைய அந்த